சங்கீத நாடக அகாடமி விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2019-2020 ஆகிய 3 ஆண்டுகளுக்கான நாடக அகாடமி விருதுகள் வழங்கப்பட்டன. நாடு முழுவதிலும் இருந்து இந்த விருதுக்காக தேர்வு செய்யப்பட்ட கலைஞர்கள் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதுகளை பெற்றுக் கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் விருது பெற்ற கலைஞர்களுக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்தார். முனி ஓர் ஆச்சாரிய அபினவ் குப்த ஜேசி விபூத்தியோனே பிராச்சீன காலமேஹி கலா ததா சாஹித்யக்கே ஸ்வரூப் ஓர் உத்தேசியோக்கே விஷயமே ஜோ விசார் வியக்த கியே ஓ சதைவ் பிராசங்கிக் பனே ரஹெங்கே. ஆதுனிக யுகமே ஹமாரே சாஸ்கிருதிக் மூல்ய ஓர் அதிக உபயோகி ஹோகே ஹே. आज के तनाव तथा संघर्ष से भरे युग में भारतीय कलाओं द्वारा मानसिक शांति और सौहार्द का प्रसार किया जा सकता है. भारतीय कलाएं भारत की सॉफ्ट पावर का भी सर्वोत्तम उदाहरण है. जिस तरह हवा और पानी जैसे प्राकृतिक उपहार मानवीय सीमाओं को नहीं मानते, उसी तरह संगीत नाटक जैसे कला विधाओं भी भाषा तथा भौगोलिक சீமாவ சே ஊப்பர் ஹோத்தி. இந்நிகழ்ச்சியில் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி, மத்திய இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் ஆகியோர் கலந்து கொண்டனர்.